ஒன்று ராஜாக்கள் பதினேழு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒழித்து கொண்டிரு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான் காகங்கள் அவனுக்கு விடியற் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு ஆற்றின் தண்ணீரை குடித்தான் எத்தனையோ விதமான பறவைகள் மிருகங்கள் இருக்கு தேவன் எதற்காக காகங்களை எலியாவை போஷிக்க அனுப்பினார் அதை பத்தின தான் இது நாம் எல்லாரும் ரெண்டு விதமான காகங்கள் பார்த்துருப்போம் முதலாவது குரோனு சொல்லப்படுற சாதாரண காகங்கள் இவை கூட்டமாக வாழக்கூடியது அளவில் சிறியது ரெண்டாவது ரேவன்னு சொல்லப்படுற அண்டங்காக்கைகள் இவைகள் தனியாகவோ இல்லை ஜோடியாகவோ தென்படும் அளவில் சாதாரண காகங்களை விட பெரியவை முழுவதும் கருப்பாக இருக்கும் இந்த ரெண்டு விதமான காகங்களில் எழியாவை போஷிக்க கர்த்தர் கட்டளையிட்டது ரெண்டாவது வகையான ரேவன்ஸ் அதாவது அண்டங்காக்கைகள் தான் இந்த அண்டங்காக்கைகளை உலகம் முழுவதும் பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையிலையும் வாழக்கூடியது தனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் உண்டு வாழக்கூடியது அண்டங்காக்கைகள் மிக புத்திசாலிகள் பலசாலிகள் தைரியசாலிகள் அண்டங்காக்கைகள் அபார நினைவாற்றல் கொண்டவை எந்த அளவுக்குன்னா மனிதர்களோ இல்லை சக காகங்களோ இவைகளுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவும் அந்த நிகழ்வையும் அவங்க முகங்களையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும் போல் உணவுகளை சேமித்து வைப்பதில் இவைகள் கில்லாடிகள் தன் தேவைக்கு அதிகமான உணவுகளை மரபந்திலோ மண்ணுக்கடியிலையோ இல்லை நீரின் மேல் மிதக்க விட்டோ சேமித்து வைக்கும் பழக்க முடியுது அதே போல் தான் எந்தெந்த இடங்களில் சேமித்து வைக்குதோ அந்த இடத்தையும் எவ்வளவு நாளானாலும் நிலவில் வச்சுக்கும் இந்த காக்கைகள் வாழ்நாள் முழுவதும் ஒரே துணையுடன் தான் வாழும் பெரும்பாலும் கூடுகளை கட்டுறது அதை பாதுகாக்கிறது குஞ்சுகளை வளர்க்குறது இப்படி எல்லா வேலையும் ரெண்டும் சேர்ந்து தான் செய்யும் காடுகளை உருவாக்குறது சுற்றுப்புறத்தை கிளீனாக வச்சுக்கிறது இந்த மாதிரி அண்டங்காக்கைகளை பற்றி ஏராளமான உண்மையான நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒருவேளை இதனால் தானோ கர்த்தர் எலியாவை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டாரோன்னு நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் ஆய்வு செய்தோ இல்லை தங்களுடைய அனுபவங்கள பதிவு செய்யப்பட்டோ கிடைத்தது இதெல்லாம் வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது ஆனா கர்த்தர் இந்த காகங்களை பற்றி என்ன சொல்றார்னு தெரிஞ்சுக்கிட்டா நாம எதற்காக இவைகளை போஷிக்க கட்டளையிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாம் யோபு முப்பத்தி எட்டு ஒன்று கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவிடம் நிறைய கேள்விகள் கேட்குறாரு அந்த கேள்விகள் எல்லாமே கர்த்தரால் மட்டுமே செய்யக்கூடிய அவருடைய கிரியைகள் இதில் ரெண்டு முக்கியமானது முதலாவது சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தங்கள் இருக்கும் இடத்துல கிடந்து கெபியில் பதவி அவைகளின் ஆசையை திருப்தியாக்குறது கர்த்தராகிய நான்னு சொல்கிறாரு ரெண்டாவது காக்கை குஞ்சிகள் ஆகாரம் இல்லாமல் பறந்து அழகிற போது அவைகள் இறைக்காக தேவனை நோக்கி கூப்பிடும் அப்ப அவைகளுக்கு இறையை சௌந்தரித்து கொடுக்கிறவர் யார் தெரியுமா கர்த்தராகிய நான்னு சொல்றாரு அது மட்டும் இல்லைங்க யோபுல மட்டும் இல்ல சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு ஒன்பதுலையும் இதே வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார்னு சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு இங்க மிருக ஜீவன்களுக்கும் அதாவது காமனா எல்லா ஜீவராசிகளும்னு சொல்லிட்டு அடுத்ததாக இங்கே ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா கவனிக்கணும் காக்கைகள்னு குறிப்பிடலை கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்குறாருன்னு ரெண்டு வசனத்துலேயும் குறிப்பிட்டு காக்கை குஞ்சுகளுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இங்கே காக்கைகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் வாங்கி தன் குஞ்சுகளுக்கு கொடுத்ததுன்னு சொல்லப்படலை காக்கை குஞ்சுகள் ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அந்த நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுது அதன் சத்தத்தை கேட்டு தேவன் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்குறாருன்னு இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுறது என்னென்னா இந்த காக்கை குஞ்சுகள் சின்ன வயசில் இருந்தே தேவனை மட்டுமே டிபெண்ட் பண்ணி வாழ்கிறதுன்னு தெரியுது அது மட்டுமல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனால் மட்டும்தான் தங்களை போஷிக்க முடியும்னு இவைகள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து அதை உணர்ந்திருக்கு அதனால தான் கர்த்தரே இந்த காக்கை குஞ்சுகளை குறித்து சாட்சி கொடுக்குறாரு இதனால தான் தேவன் எலியாவை போஷிக்க காகங்களுக்கு கட்டளைட்டார்னு நான் நம்புகிறேன் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்